சங்கீதம் 38 12 முதல் 22 வரை. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை விரிவிக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனே, என் ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். அவர்கள் என் நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன். என் கால் தவறும்போது என் மேல் பெருமை பாராட்டுகிறவர்களே, நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன். என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரிக்கப்படுகிறேன். என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள். முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னை கைவிடாதேயும், என் தேவனே, எனக்கு தூரமாகாதேயும், என் இரட்சிப்பாகிய ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்றார் என்பதே